இந்த வார நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் சீன அதிபர் சி ஜின்பிங் நேரில் சந்திக்க உள்ளதாக வெள்ளை மாளிகை தகவல் ஒரே சீனா என்ற கொள்கையை ஆதரிப்பதாக ரஷ்யா அறிவிப்பு துறைமுகத்தின் ராணுவ உள்கட்டமைப்பை முழுவதுமாக ரஷ்ய ஏவுகணைகள் தகர்த்து இருப்பதாக ரஷ்யா தகவல் ஆப்கானிஸ்தானில் கிரிக்கெட் போட்டியின் போது மைதானத்தில் குண்டுவெடிப்பு பத்தொன்பது பேர் இருளப்பு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான காமூன்வெல் போட்டிகள் இங்கிலாந்து நாட்டின் பர்மிங்ஹாம் நகரில் தொடங்கியது உலகின் இரண்டு முக்கியமான தலைவர்கள் தொலைபேசியில் சுமார் இரண்டரை மணி நேரம் கலந்துரையாடினார் என்றால் அந்த உரையாடலின் கருப்பொருளும் முக்கியமானதாகத்தானே இருக்க வேண்டும் உரையாடிய அந்த முக்கிய தலைவர்கள் அமெரிக்க அதிபர் பைடன் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அந்த முக்கியமான கருப்பொருள் தைவான் பிரச்சனை தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ள சீனா தனது இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற தைவானின் உறுதிப்பாடு தைவான் ஜலசந்தியில் அமைதியும் ஸ்திரத்தன்மையையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டோடு தைவானுக்கு ஆயுதங்கள் உட்பட அனைத்து ஆதரவையும் வழங்கும் அமெரிக்கா இந்த மூன்று கோணங்களின் பின்னணியில் தைவான் பிரச்சினையில் அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே சிக்கலான பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இந்நிலையில் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் தலைவர் நான்சி ஃபெலோசி தைவான் தலைநகர் டைபேவிற்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டு வருகிறார் என்ற செய்தி பதற்றத்தை மேலும் தீவிரமாக்கி இருக்கிறது நான்சி ஃபெலோசி தைவானுக்கு பயணம் மேற்கொண்டால் அமெரிக்கா கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சீனா எச்சரித்துள்ளது இந்த பின்னணியில்தான் அமெரிக்க அதிபர் பைடன் சீன அதிபர் ஜி ஜின்பிங் சுமார் இரண்டரை மணி நேரம் தொலைபேசியில் உரையாடினர் இந்த உரையாடலின் போது தைவான் குறித்து சீனா தனது நிலைப்பாட்டை உறுதிபடக் கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளது நெருப்புடன் விளையாடுபவர்கள் அதனால் ஏற்படும் அழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சீன அதிபர் கூறியதாக செய்தி வெளியாகியுள்ளது தைவான் ஜலசந்தியில் அமைதியும் ஸ்திரத்தன்மையையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் அமெரிக்காவின் உறுதியை அதிபர் பைடன் எடுத்துரைத்ததாக தெரியவந்துள்ளது இந்த பதற்றமான சூழ்நிலையில் தற்போதைய செய்திகளின்படி அமெரிக்க அதிபர் பைடன் சீன அதிபரை சந்தித்து உரையாட இருப்பதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இதற்கிடையே அதிபர் பைடனுக்கு மீண்டும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் விரைவில் குணமடைந்து பொதுமக்களை சந்திக்க இருப்பதாக கூறியுள்ளார் உலக அளவில் தலைப்பு செய்தியாகியுள்ள தைவான் பிரச்சனை பைடன்ஜி சந்திப்பு நான்சி ஃபிலோசியின் தைவான் பயணம் வரும் நாட்களில் எதுபோன்ற திருப்பங்களை சந்திக்கும் எப்படி முன்னெடுத்து செல்லப்படும் எதுபோன்ற தீர்வு முடிவை கொண்டிருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சீனாவின் பாதுகாப்பு படைகள் வானிலும் கடற்பகுதியிலும் கடுமையான போக்கினை கடைபிடித்து வருவதாக அமெரிக்க கூட்டுப்படைகளின் தளபதி மார்க் மிலே கூறியுள்ளார் சமீப காலமாக பசிபிக் பகுதியில் சீனா தனது செல்வாக்கை அதிகரிக்க நினைக்கும் போக்கினை கட்டுப்படுத்த அமெரிக்கா தொடர்ந்து முயற்சித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே சீனாவைச் சேர்ந்த ஒரு தளபதி தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்றும் அதில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் கூறியதாக உலக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த சூழலில் பசிபிக் பகுதியில் சீனாவின் போக்கு அமெரிக்காவிற்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் சுமூகமான சூழலாக இல்லை என்று அமெரிக்க தளபதி கூறியிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது இந்த சூழலில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் ரொனால்ட் ரீகன் தென் சீன கடற்பகுதிக்கு வருகை தந்திருப்பது அங்கு நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது அமெரிக்காவோடு அணு ஆயுத போரில் ஈடுபட தமது நாடு தயாராக இருப்பதாக வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் கூறியதாக அந்நாட்டின் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கு பிறகு வடகொரியா தனது அடுத்த அணு ஆயுத சோதனையை நடத்த தயாராகிக் கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் வெளியாகியிருக்கும் இந்த தருணத்தில் அந்நாட்டின் தலைவர் இவ்வாறு கூறியிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது அமெரிக்கா அவ்வப்போது தென்கொரியாவோடு இணைந்து நடத்தும் ராணுவ பயிற்சிகள் இரு நாடுகளுக்கு இடையே பதற்றத்தை அதிகரித்து வருவதாக அந்த அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த ராணுவ பயிற்சிகள் இப்பகுதியில் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் வடகொரிய தலைவர் தெரிவித்ததாக அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது மியான்மரில் ஜனநாயக ஆதரவாளர்கள் நான்கு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதற்கு அந்நாட்டிற்கான ஐநாவின் சிறப்பு தூதர் நோய்லின் ஹெய்சர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் மியான்மரில் நான்கு அரசியல் கைதிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருப்பது அவர்களின் சுதந்திர மற்றும் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் செயல் என்றும் மனித குலத்திற்கு எதிரானது என்றும் தெரிவித்தார் பல ஆண்டுகளுக்கு பிறகு மியான்மரில் வழங்கப்பட்ட முதல் மரண தண்டனை இது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கம்போடியாவில் அடுத்த வாரம் நடைபெறும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் இந்த விவாதத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக ஆயுத போராட்டத்தை ஊக்குவித்ததாக ஆங் சான் சூகி ஆட்சியில் அமைச்சராக இருந்த நான்கு பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஆசியான் மியான்மரில் நடந்திருக்கும் இந்த சம்பவம் மிகுந்த வருத்தத்தை தருவதாக தெரிவித்துள்ளது மேலும் மியான்மரின் ராணுவ ஆட்சி தனக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையேயான இடைவெளியை சீர் செய்வதற்கு ஆசியான் ஏற்பாடு செய்ய விளையும் பேச்சுவார்த்தைகளுக்கும் உடன்பட தயாராக இல்லை என்பதை எடுத்துக் கூறியுள்ளது ஆசியான் நாடுகளின் கூட்டமைப்பில் மியான்மரும் ஒரு உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் ஒடிசா துறைமுகத்தின் ராணுவ உள்கட்டமைப்பை முழுவதுமாக ரஷ்ய ஏவுகணைகள் தகர்த்து இருப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே உக்ரைனிலிருந்து உணவு தானியங்களை மற்ற நாடுகளுக்கு தடையின்றி எடுத்துச் செல்லும் ஒப்பந்தம் ஏற்பட்ட சில மணி நேரங்களுக்குள்ளாகவே ஒடிசா துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது நினைவில் கொள்ளத்தக்கது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இந்த தாக்குதல் உணவு தானிய ஏற்றுமதி ஒப்பந்தத்தின் ஒப்பந்தம் குறித்து ரஷ்யாவின் உறுதிப்பாட்டை சந்தேகத்திற்குரியதாக ஆக்குகிறது என்று கூறியுள்ளார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி இந்த தாக்குதலின் மூலம் ரஷ்ய அதிபர் புட்டின் ஒப்பந்தத்தை அவமானப்படுத்தி இருப்பதாக கூறியுள்ளார் ஒரே சீனா என்ற கொள்கையை தாம் ஆதரிப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இது குறித்து டாஸ்கேண்டில் பேசிய ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோ சீனா என்பது ஒரு நாடு என்ற ரஷ்யாவின் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று கூறியுள்ளார் சீனாவின் இறையாண்மையை ஆதரிப்பதில் ரஷ்யாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்ற நிலையை சீனா கொண்டிருக்கும் அதே வேளையில் தைவான் தன்னை ஒரு தனி நாடாக கருதும் பின்னணியில் அமெரிக்கா தைவானை ஆதரவு தெரிவித்து வரும் சூழலில் ரஷ்யாவின் இந்த கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது ஐரோப்பிய நாடுகளுக்கு குழாய் வழியான எரிவாயு விநியோகத்தை இருபது சதவீதமாக ரஷ்யா குறைத்துள்ளது நாற்பது சதவீத கொள்ளளவு மட்டுமே ரஷ்யா எரிவாயு விநியோகம் செய்து வந்த நிலையில் அது மேலும் குறைக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது எரிவாயு குழாய் வழித்தடத்தின் இடையே பொருத்தப்பட்ட எந்திரங்களில் ஏற்பட்டுள்ள பழுதுகளை நீக்குவதற்கு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது எனினும் யுக்ரைன் விவகாரத்தில் தன் மீது ஐரோப்பிய யூனியன் விதித்துள்ள பொருளாதார தடைகளுக்கு பதிலடியாகவே குழாய் வழித்தடம் மூலம் ஐரோப்பிய நாடுகளுக்கு எரிபொருள் விநியோகத்தை ரஷ்யா குறைத்து வருவதாக அந்நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன அது மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகளுக்கான எரிபொருள் விநியோகத்தை ரஷ்யா முழுமையாக நிறுத்தலாம் என்ற சாத்தியக்கூறும் இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன எரிவாயு விநியோகத்தை ரஷ்யா ஒரு போர்க்கருவியாக பயன்படுத்தி வருவதாகவும் பல நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன ரஷ்யாவிடமிருந்து எழுநூறு மில்லியன் கியூபிக் மீட்டர் எரிவாயுவை பெறப்போவதாக ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஆர்பன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரஷ்யாவிடமிருந்து எரிவாயு பெறுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு கோடை காலத்திற்குள் எரிவாயு ஹங்கேரிக்கு வந்தடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உக்ரைன் மீதான படையெடுப்பு காரணமாக பல நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்து வந்த நிலையில் ஹங்கேரி தொடர்ந்து ரஷ்யாவை ஆதரித்து வருகிறது இந்நிலையில் ரஷ்யாவிடமிருந்து எரிவாயுவை பெறும் இந்த நடவடிக்கை ஹங்கேரியின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் உதவிகரமாக இருக்கும் என்று அந்நாட்டின் வருவாய்த்துறை அமைச்சர் மிஹாலி வர்கா தெரிவித்துள்ளார் இலங்கையின் முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சே சிங்கப்பூரில் மேலும் பதினான்கு நாட்கள் தங்கியிருக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இலங்கையை விட்டு வெளியேறிய ராஜபக்சே மாலத்தீவு சென்றடைந்தார் அங்கிருந்து இம்மாதம் பதினான்காம் தேதி சிங்கப்பூர் சென்ற அவர் ஷாங்கி விமான நிலையத்தில் சிங்கப்பூர் வந்து செல்வதற்கான அனுமதியை பெற்றுள்ளார் இந்த அனுமதியானது அடுத்த மாதம் பதினோராம் தேதி முடிவடைய உள்ளதை அடுத்து மேலும் பதினான்கு நாட்கள் தங்க அனுமதி கோரினார் இதுகுறித்து கொழும்புவில் செய்தியாளர்களிடம் பேசிய இலங்கை அமைச்சரவை செய்தித் தொடர்பாளர் ராஜபக்சே சிங்கப்பூரிலிருந்து இலங்கை திரும்புவார் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் கடந்த பதினான்காம் தேதி சிங்கப்பூர் வந்தடைந்த கோத்தபய ராஜபக்சே தங்களிடம் புகலிடம் கோரவில்லை என்று அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் அவசர நிலை பிரகடனம் மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இலங்கை நாடாளுமன்றத்தில் இதற்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அப்போது நூற்றி இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்துவதற்கு ஆதரவாக வாக்களித்தனர் அறுபத்தி மூன்று உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்தனர் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினைக்கு அமைதியான வழியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்தியாவிற்கான ஐநாவின் தூதர் ரவீந்திரா வலியுறுத்தியுள்ளார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இது குறித்து பேசிய ரவீந்திரா இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே தொடரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதே அந்நாடுகளில் அமைதி திரும்ப வழிவகுக்கும் என்று தெரிவித்தார் இரு நாடுகளிலும் அமைதி திரும்பவும் அதன் வளர்ச்சியிலும் இந்தியா மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மேலும் இரு நாடுகளும் அங்கு நிலவும் பொருளாதார நெருக்கடி பாதுகாப்பின்மை உள்ளிட்டவற்றை சரி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் இஸ்ரேல் பாலஸ்தீன நாடுகளில் அமைதி நிலை ஏற்பட இந்தியா தனது முழு ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் காங்கோவில் ஐநாவிற்கான படையில் பணியாற்றி வீரமரணம் அடைந்த இரண்டு இந்திய ராணுவ வீரர்களுக்கு ஐநாவிற்கான இந்திய தூதர் டி எஸ் திருமூர்த்தி இரங்கல் தெரிவித்துள்ளார் காங்கோவில் வடக்கு கியூ மாகாணத்தின் கோமா பேனி நகரங்களில் உள்ள ஐநா அமைதிப்படையின் முகாம்கள் மீது பொதுமக்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசி தாக்கியதில் அமைதிப்படையினர் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் இதில் இந்திய எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர்கள் சிஷுபால் சிங் மற்றும் சன்வாலா ராம் விஷ்ணோய் ஆகிய இருவர் உயிரிழந்தனர் அமைதிப்படை மீதான இத்தாக்குதலுக்கு ஐநா செயலாளர் ஆண்டனியா குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இரண்டு இந்திய வீரர்களின் உயிரிழப்பு உண்மையிலேயே பேரிழப்பு என ஐநாவிற்கான இந்திய தூதர் திருமூர்த்தி தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் ஐநாவின் அமைதிப் படையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் இராணுவ வீரர்களின் பாதுகாப்பை இந்தியா உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார் ஆப்கானிஸ்தானில் தாலிபன்கள் ஆட்சி அமைத்த நெருக்கடியான சூழலில் வன்முறை மற்றும் பாதுகாப்பு இன்மை கருதி அந்நாட்டை விட்டு வெளியேறிய இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் தற்போது ஆப்கானிஸ்தானுக்கு திரும்பலாம் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இந்துக்கள் மற்றும் சீக்கிய சமூகத்தினரோடு பேச்சுவார்த்தைகள் நடத்திய பிறகு தாலிபன் அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தற்போது ஆப்கானிஸ்தானில் நிலைமை சீர் செய்யப்பட்டு இருப்பதாகவும் சிறுபான்மை இனத்தவர் நாடு திரும்பலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மடகஸ்கர் நாட்டில் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான இந்தியன் டவ் என்ற மையத்தை அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ரிச்சர்ட் ராண்டியா மென்டோ தொடங்கி வைத்தார் வெளிநாட்டில் உள்ள இந்தியர்களுக்கு உதவும் வகையில் இந்த மையம் செயல்பட உள்ளது ஆண்டனா அறிவு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மடகஸ்கர் நாட்டிற்கான இந்திய தூதர் அபய்குமார் உள்ளிட்ட தூதரக அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விஷன் மடகஸ்கர் அமைப்பின் தலைவர் ஜோசர் போக்கா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தாம் மடகஸ்கரில் இந்தியர்களுக்காக ஏதேனும் ஒரு மையத்தை திறக்க வேண்டும் என எண்ணியிருந்ததாகவும் அதற்காக ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார் யோகா ஆயுர்வேதம் உள்ளிட்ட இந்தியாவின் பாரம்பரிய கலைகளை மடகஸ்கர் நாட்டு மக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த மையம் செயல்படும் என்றவர் கூறினார் ஆப்கானிஸ்தானில் கிரிக்கெட் போட்டியின் போது மைதானத்தில் குண்டுவெடித்த சம்பவம் குறித்து ஐநா சபையின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் காபூல் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் சிக்கி உயிரிழந்த பத்தொன்பது பேரின் குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் மேலும் இந்த குண்டுவெடிப்பானது பொதுமக்களுக்கு எதிரான சர்வதேச தீவிரவாத செயல் என்றும் இதை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த வெடிகுண்டு தாக்குதல் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக தாலிபன் அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் தாக்குதல் நடத்த ஏதுவாக உள்ள பயங்கர துப்பாக்கிகளை பொதுமக்கள் உபயோகிப்பதை தடை செய்வதற்கான மசோதா அந்நாட்டின் பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அமெரிக்காவில் கடந்த சில மாதங்களாக தொடர் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றது இதனால் மக்கள் அச்சத்தில் வாழும் சூழல் அந்நாட்டில் உருவாகியுள்ளது இதுபோன்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் அந்நாட்டு அரசு மேற்கொண்டு வருகின்றது இதைத் தொடர்ந்து துப்பாக்கி தடை சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என அமெரிக்க மக்கள் வலியுறுத்தி வந்தனர் இதையடுத்து அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் அதிபயங்கர துப்பாக்கிகளுக்கு தடை விதிப்பதற்கான மசோதா பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டது கனடாவில் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுகளுக்கு இடையே அந்நாட்டின் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் அவர்களது குடும்பங்களிலிருந்து பிரித்து அழைத்துச் செல்லப்பட்டனர் அது மட்டுமல்லாது அவர்கள் பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டனர் என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து பல தசாப்தங்களாக கனடா நாட்டில் விவாத பொருளாக உள்ளது இந்நிலையில் அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட போப் பெருந்தகை கத்தோலிக்க தேவாலயங்களால் நடத்தப்படும் பள்ளிகளில் இது போன்ற கொடுமை நடந்திருப்பதற்கு மன்னிப்பு கோருவதாக கூறியுள்ளார் கியூபெக் நகரின் தேவாலயத்தில் பேசிய அவர் சிறார்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இது போன்ற கொடுமைக்கு ஆளாகி இருப்பது வருத்தம் தருவதாக கூறினார் இது பெரும் தவறு என்றார் அவர் பிரான்ஸ் நாட்டில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற நாற்றதாம் தேவாலயம் வழிபடுவோர் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கென இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் திறக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பிரான்ஸ் நாட்டின் கலாச்சாரத்துறை தெரிவித்துள்ளது ஐரோப்பாவின் முக்கிய கட்டிடக்கலை அதிசயமாக விளங்கும் நாச்சரதான் தேவாலயத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தீ விபத்து ஏற்பட்டு அதன் முக்கியமான பகுதிகள் பெரிதும் சேதமடைந்தன இதனை அடுத்து இந்த தேவாலயத்தை புனரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டன இந்நிலையில் தற்போது வேலைகள் முடியும் தருவாயில் இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த தேவாலயம் பொதுமக்களின் பார்வைக்கு திறந்துவிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கென்யா நாட்டில் ஆற்று பள்ளத்தாக்கு ஒன்றில் பேருந்து ஒன்று விழுந்து நொறுங்கியதில் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் மேரு நகரத்திலிருந்து துறைமுக நகரமான பொம்பாஷாவிற்கு பயணித்துக் கொண்டிருந்த இந்த பேருந்து நீட்டி பாலம் அருகே உள்ள வளைவில் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்தில் பிரேக்குகள் சரியாக செயல்படாததால் விபத்து நடந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விபத்துக்குள்ளான பேருந்து ஆற்றின் பள்ளத்தாக்கில் நாற்பது மீட்டர் பள்ளத்தில் விழுந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இதில் பத்து பேர் உயிரிழந்தனர் அப்ரா மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழாக பதிவானது இதனால் வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் லேசான சேதமடைந்தன அச்சமடைந்த பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலையில் தஞ்சமடைந்தனர் தலைநகர் மணிலா உள்ளிட்ட நாட்டின் வடபகுதிகளிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக பிலிப்பைன்ஸ் எரிமலை மற்றும் நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் கனமழை காரணமாக இதுவரை நூற்றி பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த சில நாட்களாக பாகிஸ்தானில் தொடர் மழை பெய்து வருகிறது மழை பாதிப்பினால் இதுவரை நூற்றி பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது இதனிடையே கனமழையில் பஞ்சாப் மற்றும் கேர்பூர் ஆகிய இடங்களில் மேற்கூரை இடிந்து விழுந்து ஆறு பேர் பலியாகியுள்ளனா் உலகில் உள்ள முக்கியமான தேசிய பூங்காக்களில் ஒன்றாக உள்ள கெனியாவில் உள்ள சாவோ தேசிய பூங்காவில் அதிக எண்ணிக்கையிலான யானைகள் இறப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இது சம்பந்தப்பட்ட அறிக்கையின்படி வேட்டையாடப்படும் யானைகளை விட பருவநிலை மாற்றத்தின் காரணமாக இறக்கும் யானைகளின் எண்ணிக்கை தான் அதிகமாக உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது வறட்சியின் காரணமாகவே அதிக எண்ணிக்கையிலான யானைகள் இறப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பமான சூழ்நிலை மற்றும் நீர்நிலைகள் போவது ஆகியவையே யானைகள் அதிக எண்ணிக்கையில் இறப்பதற்கான காரணம் என்று இந்த அறிக்கை தெரிவித்துள்ளது எனவே பருவநிலை மாற்றத்தை சமாளிக்க அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று கென்யா அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவின் புதிய குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு தேர்வு செய்யப்பட்டதற்கு பங்களாதேஷில் உள்ள மலைவாழ் சமூக மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் பழங்குடியின இனத்தை சேர்ந்த இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவராக முர்மு தேர்ந்தெடுக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் மலைவாழ் மக்கள் இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளை நடத்தினர் முர்மு தேர்வு செய்யப்பட்டிருப்பது பங்களாதேஷில் உள்ள சிறுபான்மையின மக்களுக்கு பெருமை சேர்க்கும் விஷயம் என்றும் இது இந்தியா உட்பட உலகிற்கே ஒரு நல்ல செய்தி என்றும் அவர்கள் தெரிவித்தனர் ஆஸ்திரேலியாவில் கொரோனா தொற்றால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கடந்த சில வாரங்களாக ஆஸ்திரேலியாவின் பல்வேறு மாநிலங்களில் கொரோனா தொற்று பரவல் சற்று அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் விக்டோரியா குயின்ஸ்லாந்து ஆகிய மாகாணங்களில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதன்படி இதுவரை மூன்று லட்சத்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த சில நாட்களாக தொற்று எண்ணிக்கை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனா் நாடுகள்ன்றிணைந்து தீவிர தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டால் மட்டுமே குரங்கு அம்மை நோய் தொற்று பரவலை தடுக்க முடியும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் கெப்ரியாசஸ் தெரிவித்துள்ளார் உலக அளவில் குரங்கு அம்மை தொற்றுக்கு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்தை கடந்துள்ளது இதில் பத்து சதவீதத்தினர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எழுபத்தி எட்டு நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகளில் குரங்கு அம்மை தொற்று பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குரங்கம்மை தொற்று பரவல் அதிகரிப்பதை தடுக்க நாடுகள் தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் அறிவுறுத்தியுள்ளார் இதற்கிடையே கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவிற்கு உலக சுகாதார அமைப்பு இரண்டாயிரத்து நானூறு குரங்கம்மை நோய் ஆய்வு கருவிகளை வழங்கியுள்ளது ஆப்பிரிக்க நாடுகளின் பல்வேறு பகுதிகளில் குரங்கம்மை நோய் தொற்று கடந்த சில வாரங்களாக அதிகரித்து காணப்படுகிறது இந்நிலையில் இந்த நோய் தொற்று பரவுவதை தடுக்கவும் அதற்கு போதிய சிகிச்சை அளிக்க முடியாமலும் பல்வேறு நாடுகள் திணறி வருகின்றன ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான உகாண்டா நாட்டில் வேகமாக பரவும் நோய் தொற்றை கண்டறியும் வகையில் உலக சுகாதார அமைப்பு இந்த ஆய்வுக் கருவிகளை அளித்துள்ளது குரங்கம்மை நோயை அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளதை குறிப்பிடத்தக்கது இந்தோனேஷியாவில் கால்நடைகளை தாக்கும் கோமாரி நோய் பரவி வருவதை அடுத்து நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியுள்ளன இது குறித்து பேசிய நியூசிலாந்து பிரதமர் ஜசிந்தா ஆர்டன் நோய் பரவினால் நியூசிலாந்தின் வேளாண் துறையில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறினார் கோமாரி நோய் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்தில் பரவாமல் இருப்பதற்கு இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெற இருந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் என ஆசிய கிரிக்கெட் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஆசிய கிரிக்கெட் கூட்டமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வரை இந்த போட்டி இலங்கையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சி மற்றும் மக்களின் தொடர் போராட்டத்தை கருத்தில் கொண்டு பேச்சுவார்த்தைக்கு பிறகே ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மாற்றப்படும் என்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்றாலும் இலங்கையே தலைமையேற்று நடத்தும் என்று ஆசிய கிரிக்கெட் கூட்டமைப்பின் தலைவர் ஜேஷா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான காமன்வெல்த் போட்டிகள் இங்கிலாந்து நாட்டின் பர்மிங்ஹாம் நகரில் தொடங்கியது இதையொட்டி நடைபெற்ற தொடக்க விழாவின் அணிவகுப்பில் இந்தியாவின் பி சிந்து மற்றும் மன்பிரீத் சிங் இந்திய தேசிய கொடியை ஏந்தி கலந்து கொண்டனர் தடகளம் பேட்மிண்டன் ஹாக்கி குத்துச்சண்டை பழுதூக்குதல் கிரிக்கெட் உள்ளிட்ட போட்டிகள் இந்த காமன்வெல்த் விளையாட்டில் இடம்பெறவுள்ளன இதில் முதல் முறையாக மகளிர் கிரிக்கெட் சேர்க்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டில் இந்தியா அறுபத்தி ஆறு பதக்கங்களை வென்றது குறிப்பிடத்தக்கது